ஹாய் நேர்களே, நம்ம சேனலை ஃபஸ்ட் முறை பார்க்குறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அவரைக்காவை முன்னும் பின்னும் அந்த நாரை எடுத்துகிட்டு பொடியாக இது மாதிரி கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும். பாருங்கள், அழகாக சுத்தமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் மண்ணெலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போது அவரைக்காய் பொரிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். பொடியாக அரிஞ்சி வச்ச அவரைக்காய் பாருங்கள், அழகாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கடுகு கலப்பு, சால்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது வானலில் வந்து 50 கிராம் எண்ணெய் வந்து வானலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 50 கிராம் அளவில் எண்ணெய் தூக்கி வானலில் ஊற்றியாச்சு. கடுகு கலப்பை போட்டுக்கலாம். நல்லா கடுகு கலப்பு வெடிக்கணும். வெடிச்சோன்னு போடலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை கடுகு கலப்பில் போடலாம். நல்லா பொடியாக இருக்கிறதால சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கணும். சால்ட்டு தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். சால்ட்டு போடுறதால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறையா போடட்டால் விறுவிறுப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கக்குள்ளவே மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம பச்சை மிளகா போடல, அதனால் ஒரு கரண்டி டீஸ்பூனு மிளகாத்தூளை போட்டு வதக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சது போட்டு அதோடு சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் நல்லா வதக்குங்க, பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா வதக்கணுன்னே பொடியாக நறுக்கி கழுவி அரிஞ்சு வச்ச அவரைக்காய் வந்து அதோடு போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டலாம். ரொம்ப எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிண்டினா கிண்ட வராது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு கிண்டலாம். பாருங்கள், நான் ரெண்டு முறையாக அரிஞ்சி வச்சு போட்டு கிண்டிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் அதிகமாக அவரைக்காய் தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு கடைசியாக புதினா மல்லியை அதோடு சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும், அதுக்காக கடைசியாக புதினா மல்லியை போட்டு நல்லா அதோடு சேர்த்து கிண்டி விட்டு இப்போ மூடிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கிண்டி விட்டாச்சு. மூடி எடுத்து மூடிடுறோம். சிறிது நேரம் கழித்து பார்த்தா தண்ணிலாம் சுண்டிடும், அவரைக்காயும் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, அவரைக்காவும் சூப்பராக வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதோட சுவையோடு சுவை சேர்க்கறதுக்காக தேங்காய் வந்து நல்லா துருவுண்டு அதோடு சேர்க்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணான்றவங்க தேங்காய் போட தேவையில்லை, தேங்காய் வேணும்னு தான் நான் தேங்காய் சேர்க்குறேன். பாருங்கள், அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி அவரைக்காய் பொரியல தேங்காய் திருவி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி எடுத்து மூடிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம், வெறும் வாங்கினு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லா சூப்பராக அருமையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைத்து ருசித்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை எழுதி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.